அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் நம்ம செக் பண்ணிடலாம். குரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா டெய்லியில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, அப்போ பைக் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ். 5920 பை சான்ஸ் கொடுத்துருந்தோம். ஆல்மோஸ்ட் 6240 அந்த டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த இடத்துல இது பை பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாக மாறினதுக்கப்புறம் என்ட்ரி வேணால் எடுக்கலாம், தவறு இல்லை. ADXை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும், சரிங்களா? அப்போ இதுவரைக்கும் நம்ம எதிர்பார்த்த டார்கெட் இந்த வாரத்தில் 5920 6140 அப்போ ஒரு 250 வாயினுங்கிறது டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டர். இதுக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். சரி, இப்போ டெய்லியில் ஓகே. இப்போ 15 மினிட்ஸில் நம்ம செக் பண்ணோம்னா இப்போ சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே, ADXோட ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை. அப்போ எதுக்கு மேலே சார், 6240 மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டை ஸ்டாப் லாஸை வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இப்போ டெய்லிலையும் நம்மளுக்கு சூப்பர் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும், சரிங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் நியரஸ்ட்டாக ஓகே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு. இந்த ADXோட ஸ்ட்ரென்த்து இல்லை, ADXோட ஸ்ட்ரென்த் இல்லாத வரைக்கும் பெரிய அளவில் மூமெண்ட் இருக்காது, சரிங்களா? 227 மேலே போகிறப்ப தான் நம்ம பை பண்ண முடியும், சரிங்களா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ஒருவேளை இந்த இடத்துல சார் செல் எடுக்கலாமான்னு சார்னா எடுக்க முடியாது, ஏன்னா கீழே வர மாதிரி வந்துட்டு மீண்டும் ரிவர்ஸ் ஆகிக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது, சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், 227 மேலே தான் பை. செல்லுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 213 எப்போ பிரேக் அவுட் ஆகுது அப்போ தான் நம்ம செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணாலுமே அப் அண்ட் டவுனில் கொஞ்சம் அதிக ரிஸ்க் இருக்கும், சரிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸும் அதிகமாக இருக்கும். அதனால் பிரேக் அவுட் நம்ம சொல்கிறப்ப மட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்தால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. இப்போ அடுத்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 100% இப்போ வரைக்கும் நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். காரணம் என்னென்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் க்ரீன், ADX பை சான்ஸ். இப்போ 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. 15 மினிட்ஸில் அப் அண்ட் டவுனில் ஹை வால்டிலிட்டி மார்க்கெட், சரிங்களா? அப்போ இந்த வால்டிலிட்டி மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. அப்போ எதுக்கு மேலே சார் பை சான்ஸு, 19560 மேலே பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட், சரிங்களா? ஒரு 19770 வரைக்கும் டார்கெட் இருக்குது. அப்போ அதுக்கடையில் நம்ம எடுத்தோம்னா வால்டிலிட்டியில் நம்மளுக்கு ப்ரீமியம் குறைஞ்சிரும். இன்றைக்கி மேபி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியல் இல்லையா, அன்றைக்கி ப்ரீமியம் குறையிறது கூட ஒரு வாய்ப்பாக கூட அமைஞ்சிடும். அப்போ 19560 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஓகே. அடுத்து 5 மினிட்ஸு, 5 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டென்னு மாறல, சரிங்களா? ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஓன்லி பைக் மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் நிஃப்டி. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இன்னும் பை ட்ரெண்டாக மாறல. 45200 மேலே எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ தான் நம்ம பை பண்ண முடியும், சரிங்களா? அதுக்கடையில் பை பண்ண முடியாது. ஒருவேளை செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 44800 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப பை பண்ணிக்கலாம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் அப் அண்ட் டவுனில் 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார், மூமெண்ட் இருக்கே, நம்ம ட்ரேடிங் பண்ண முடியலையே அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி மார்க்கெட். அதனால தான் நம்ம சொல்கிறோம் அந்த மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஆரம்பத்தில் 80% ஆஃப் டார்கெட் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 20% தான் எதிர்பார்த்த டார்கெட். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம், வாய்ப்புகள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா டெய்லியுமே நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்ம சொன்ன பிரேக் அவுட் வந்துச்சுனா கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து மினிமம் ரிஸ்க் வைங்க. 10% ஒரு மினிமம் 5000 வந்து ஒரு 10000 மட்டும் ரிஸ்க் வச்சுக்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். வாழ்த்துக்கள். மீண்டும் 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் சந்திப்போம். நன்றி.